என் பேர் வந்து விமல் ராஜ். திண்டிவனம் பக்கத்தில் அருவப்பங்கன்ற கிராமத்தில் இருந்தேன். சர்வசக்தி கம்பெனி எங்கள் ஊரில் வந்து ஆடுறாங்க. சர்வசக்தி கம்பெனியில் ஒரு அண்ணங்கிட்ட கேட்குறேன், நீங்கள் நாடகத்துக்கு பவுடர்லாம் எங்கே யூஸ் பண்ண வாங்குறீங்களே, அந்த பவுடர்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டேன். நானே கை செலவுலாம் போட்டு பவுட்ரு எப்படி வாங்கி வீட்டில் எடுத்துன்னு வந்து கற்றுக்கணும், எப்படி போடணுன்னு கற்றுக்குன்னு, அதுக்கப்புறமா ஊர் உள்ளே இந்த கொரோனா காலத்தில் லாக்டவுன் போட்டாங்க. மிருதங்கம் வாங்கினு வந்து டோலாக்கு அந்தமாரி மிருதங்கம் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்ககிட்டலாம் வாங்கினு வந்து ஆறுலையோ ஆற்றுலையோ ஏரியிலையோ போயிட்டு அப்படியே கற்றுன்னு இருந்தேன். ராக்கின்ற ஒரு என் கூட படித்தவன் ராக்கின்ற நண்பர் வந்து இந்த மாதிரி நான் ராமாபுரம் முத்தமிழ் கம்பெனிக்கு போகிறேன் வரையா அப்படின்னு கூட்டும் போய் வெங்கடேஷ் அண்ணங்கிட்ட என்னை அறிமுகப்படுத்தி இந்த அளவுக்கு ஏதோ ஓரளவுக்கு நான் இந்த வெளியில் தெரிகிறேன்னா அதுக்கு வெங்கடேஷ் அண்ணா ராக்கி இவங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு காரணமே. நான் வந்து திண்டிவனம் காலேஜில் வந்து டிப்ளமோ அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறேன். அப்படின்ற சமயத்தில் பகலில் காலேஜுக்கு போகிறது, நைட்டில் நாடகத்துக்கு வர்றது, இந்த மாதிரியே தான் போயிட்டுருக்கேன். கலைத்துறையில் ஈடுபாடு இன்னும் நிறைய கொடுக்கணும். அண்ணங்கிட்ட வந்து நிறைய கேட்பேன், ஆனால் எதை பண்ணால் நல்லாயிருக்குமாண்ணா, அதை பண்ணால் நல்லாயிருக்குமாண்ணா, இந்த பாட்டு எப்படி நான் பாடுறது, எனக்கு எப்படி பாடுறதுன்னு தெரிலண்ணா அப்படின்னு கேட்டு நிறைய எனக்கு சொல்லி கொடுத்து ஓரளவுக்கு நான் வெளியில் தேர்னா அதுக்கு முழு காரணம் பார்த்தா எங்கள் அண்ணன் வெங்கடேஷ் அண்ணன் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. அதனால் அந்த இந்த நேரத்தில் அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கொள்கிறேன். அப்பா கூலி தொழிலாளி, அம்மா வீட்டில் தான் இருக்காங்க, மாடு வீட்டில் இருக்கிற மாடை பார்த்துக்கணும் அப்படி இருக்காங்க. ரெண்டு பாப்பா, நான் ஒரே ஆள் தான். ஏன் இந்த நாடகத்து வரைக்கும் வந்தேன்னா எனக்கு குழந்தையிலேருந்தே இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. காலேஜில் நான் படிக்கிறப்ப யாராவது சும்மா விளையாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸை கூட கலாச்சா கூட கூத்தாட கூப்பிட்றாங்க பாருப்பா போப்பா அப்படின்னு ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க. ஏன்னா எங்கேயாவது சொல்லிட்டு போகிறேன், எனக்கு அது பெருமை, எனக்கு அது பெருமை, நான் இப்பவும் சொல்ல எனக்கு அது பெருமை. நான் இப்போ கூட சொல்கிறேன், அவன் சொல்கிறான், அவன் நாலு பேர் இருக்கிற ரூமில் நாலு பேர் இருக்கிற ரூமில் தான் அவனால் சொல்ல முடியும். தைரியமாக இருந்தால் ஒரு 100 பேர் 200 பேர் இருக்கிற மேடையில் ஏறி அவனால் பேச முடியுமா? ஸ்கூல் படிக்கும்போது எப்படி சொல்கிறதுனா வாம்பருக்கெலாம் ஏத மாட்டேன், இந்த கை வஞ்சிச்சு சார், இதுமாரி வண்டியில் ஊன்ட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி முகத்தை பரிதாபமாக வச்சுன்னு போகிறது அப்படி இப்படிலாம் இருந்தேன். அப்படிலாம் இருந்து இந்தே நடிப்பை காலேஜில் வந்து ஸ்கூலில் வந்து ஜேம் சகாராஜின்ற சார் வந்து, ஏண்டா நீ சும்மாவே இந்த அளவுக்கு நடிக்கிறேன்னா உனக்கு நான் நாடகம் எழுதி தரேன், அந்த நாடகத்தில் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆண்டு விழான்னு சொல்லிட்டு நடத்துனாங்க. அப்படியே கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்தது. உடனே நான் நாடகத்து வரைக்கும்லாம் வரல. பொய்யா சொன்னது உண்மையாயிடுது. ஹோம்வொர்க் கேட்கறதுக்கு காரணம் சொன்னது தான் இன்றைக்கி நான் நாடகம் ஆடுறதுக்கு காரணமே. எங்கள் வீட்டில் நான் நாடகம் ஆட வர்றதுக்கு இந்தமாரி என்ன, என் பிறந்த நாள் அன்றைக்கி என்ன பண்ண மாடு மேய்ச்சின்னு இருந்தேன். மாடு மேய்ச்சின்னு இருக்க சொல்ல அந்த வருஷம்தான் நாடகம் ஆடணும், என்ன தான் ஆனாலும் பார்த்துக்கலாம் நாடகம் ஆடணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு இருந்தேன். என் பிறந்த நாள் அன்றைக்கி பெரிய மரத்துலேருந்து கீழே ஊர்ந்து எனக்கு சைடில் ஆப்ரேஷன் பண்ணாங்க. இங்கே விலை எலும்பு 12 எலும்பு உடஞ்சி ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ணி 8 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்து வீட்டில் வந்து 1 மாதம் கூட ரெஸ்ட் எடுக்கல. 1 மாதமா 8 நாள் ரெஸ்ட் எடுத்தேன். 8 நாள் ரெஸ்ட் எடுத்து இந்த காயம் சைடில் இருந்த காயம் கூட ஆப்ரேஷன் பண்ண காயம் கூட ஆறல. கிளியநாகர் பக்கத்தில் இங்கே மருவத்தூர் சைடு எங்கள் ஊர் வந்து இது பாண்டிச்சேரி பக்கத்தில் மருவத்தூர் பக்கத்தில் கிளியநாகர் அந்த ஊருக்கு தான் மொதல் நாடகம் பார்க்கவே வரேன். எப்படி கற்றுக்கணும், எப்படி பேசணும், எல்லாருக்கிட்டையும் எப்படி அறிமுகம் ஆக்கிறதுன்னு சொல்கிறதுனால அதை கூட மனசில் வைக்காத வந்தேன். இந்த மாதிரிலாம் பண்ணுறே போகிறேன் நியாயமா அப்படிலாம் எனக்கு கேட்டாங்க. ஒரே வார்த்தை தான் சொன்னேன், நான் செத்தா கூட விபதியெலாம் எனக்கு யாரும் வைக்காதீங்க, அந்த நாடகத்தில் பூசுகிறாங்களா அந்த பவுடர் மட்டும் எனக்கு நெத்தியில் வைங்க அப்படின்னு சொன்னேன். அந்த ஒரு காரணத்தினாலே எங்கள் அம்மா என்னை ஒரு வார்த்தையும் கேட்கல. இன்றைக்கும் எங்கள் அம்மா என்னை பெருமையாக தான் நினைக்கிறாங்க. அரைச்ச மசாலா யூடியூப் சேனலில் பயணிக்க அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு வேண்டுகோள், எங்களை பற்றிய கஷ்டம் எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும், ஆனால் எங்கள் நாடகத்துறையில் இருக்கிறவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற கஷ்டம் ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி, கஷ்டப்படாத யாரும் இந்த இடத்துக்கு வரலை. அதனால் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த அரைச்ச மச்சாலா யூடியூப் சேனலுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.